Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். போன வீடியோஸ் அப்ப பார்த்தது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்ன உங்க பைபிள் இவ்ளோ பழைய பைபிளா இருக்கு? எங்க பைபிள்லாம் பாத்தியா எவ்வளவு புதுசு போல இருக்கு. என் பைபிள் பழைய பைபிளா இருந்தாலும் அதோட வார்த்தைகள் பழசு இல்ல. அதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். உன் பைபிள் அப்படிதான் இருக்கு. நீ ஏதாவது சொல்லுவேல, சொல்லு. நான் வந்து தினமும் காலையிலேயும் நைட்டும் பைபிள் வாசிக்கிறதுனால அது பழசாயிருச்சு. அது தினமும் நான் வந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிறேன். நீயோ அவங்கள மாதிரி ஏதோ சொல்லுவியம்மா, சொல்லு. நான் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சண்டே கிளாஸில் பைபிள் ஸ்டோரிஸ் கற்றுத்தரேன். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பைபிள் ஸ்டோரிஸ் கற்றுத்தரேன். ஸோ அதனால் பைபிளை புரட்டுறதுனால பழசாக தெரியுது. நீங்கள் நாங்கள் வந்துட்டு பைபிளில் இருக்கிற வசனங்கள் படிக்க வந்திருக்கோம். நான் ஒரு கேள்வி கேட்கவா? சொல்லுங்க. எங்களுக்கு எல்லா கொஸ்டினும் தெரியும். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள், அது எந்த வசன எந்த அதிகாரத்தில் இருக்கு? அது எங்கேயோ சங்கீதத்தில் இருக்கு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, அந்த வசனம் எங்கே இருக்கு? அது அப்போஸ்தலர்களே எங்கேயோ இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இங்கதான் பைபிள்ல இருக்கும். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு தெரியல. இங்க உட்காந்து இருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச கேட்டு சொல்றேன். டீச்சர் வரக்கு முன்னாடி பிரேயர் பண்ணுங்க. முட்டி போடணுமா? சரி சரி, அவங்களும் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டுங்க. நாமளும் பிரேயர் பண்ணலாம். ஏசப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏசப்பா பைபிள் வசனம் வாசித்து ஏசப்பா ஏசப்பா நியாயத்தின்படி நடக்க, நீதியின்படி நடக்க கர்த்தர் நீர் கிருபை செய்து வழி நடத்துங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பண்ணா கூட நம்மளால டிஸ்டர்ப் இல்லாம பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. இந்த நாடகத்தின் மூலம் வந்து பைபிளோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தினமும் பைபிள் வாசிச்சு அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிசாசாலையும் நம்மள எதுவும் செய்ய முடியாது. நம்ம சும்மா பைபிள் வச்சுட்டு அதை வாசிக்காம இருந்தோம்னா ஈஸியா பிசாசு நமக்குள்ள வந்து நம்ம நற்செயல்களை செய்ய விடாம தடுப்பான். அதனால தினமும் பைபிள் வாசிங்க. அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா தினமும் சந்தோஷமா இருக்கும். நன்றி.